உண்மையிலே என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெள்ளிக்கிழமையில இருந்த கொஞ்சம் இது அப்படி சனிக்கிழமை நல்லா ரைஸ் ஆயிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாச்சு எல்லா தேட்டரும். ஸோ தஞ்சாவூர்ல நான் வந்து பார்க்கணும்னு இருந்திருக்கு. நான் வந்து பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த மக்களோட சேர்ந்து பார்த்து அதுவும் கிளைமேக்ஸ்லாம் கை தட்டினது மக்களோட பார்க்கும்போது ரசிகர்களோட பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லுது. ஸோ அது வந்து படம் பார்க்கும்போது தெரியும், நான் அதை சொல்ல முடியாது வெளியில். அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மனிதம் ரொம்ப முக்கியம், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த படம் சொல்லுது. ஸோ அது வந்து இந்த படம் இவ்வளவு தூரம் வெற்றி அடைஞ்சு மக்கள் கிட்ட போய் சேர்த்தது ரொம்ப பேசுதுன்னு சொல்றீங்க. இப்ப இந்த வடமாநில பிரச்சனை தமிழ்நாட்டுல பெரிய, ஏன்னா ஒரு பக்கம் வரவேற்பும் மறுபக்கம் எதிர்ப்பும் வருது, இதனால பெரிய கலவரங்களை வரத்தான வாய்ப்பும் சூழ்நிலை இருக்கு. இந்த வடமாநில பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? வடமாநில அதுதான் இந்த படத்தை தீவு. நீங்க எப்படி பாத்தீங்க இந்த படம் பார்க்கும்போது? என்ன தமிழெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், உதவிதானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இந்த படத்துல வந்து நம்ம அந்த கருத்தை சொன்னோம்னா தெரிஞ்சிடும். அதனால இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம பார்க்குறோம், அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றது இந்த படம் காமிக்கும். ஸோ தியேட்டரில் வந்து பாருங்க, இதுக்கான விடை இதுக்கான பதில் இந்த அயோத்தி படத்தை. இந்த படத்துல சில சர்ச்சைகள் இருக்குன்னா, அதாவது கதை வந்து என்னோட ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க, அது கதை வந்து ராமகிருஷ்ண எஸ்ட்ரா அதான் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் அவர் அந்த கதையை தான் நாங்கள் போட்டோம். எல்லார் வாழ்க்கையும் நடக்கிற ஒரு விஷயம் அதுதான் சொல்றோம். அயோத்தின்றது வந்து எல்லாரும் கடந்து வந்திருக்காங்க. இப்ப வந்து எனக்கு நேத்து வந்து துபாயில இருந்து ஒரு நண்பர் பேசினாரு, துபாய் எம்பசில இருந்து பேசினாங்க. அவங்க இந்த மாதிரி ஒருத்தர் அங்க இருக்காரு, அனுப்பிச்சுட்டு இருக்காரு, இந்த மாதிரி இறந்தவங்களை அவர் சமூக சேவையா பண்ணிட்டு இருக்காரு, ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காரு. அவரே எங்கிட்ட பேசினாரு, எங்க வாழ்க்கையை நீங்க எடுத்து சொல்றீங்கன்ட்டு. மதுரையில இந்த மாதிரி நிஜமாவே ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் டைட்டில் நாங்க போடுறோம், மதுரையில உண்மையில இருக்காரு. அவரோட லைஃப் அந்த கேரக்டர் அவர் இந்த வேலை தான் பார்க்குறாரு. ஸோ அப்படி எல்லாரோடையும் ஒவ்வொரு இருப்பாங்க, எல்லாரோடைய வாழ்க்கை கடந்து வந்த ஒரு விஷயம் ட்ரூ இவெண்ட்ஸ். அதுன்னு போட்டது மதுரையில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம பண்ணோம். அதை தான் பேஸ் பண்ணி கதை எழுதிட்டுருங்க. புது படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் ஷூட்டிங் இங்கே தஞ்சாவூர்ல நந்தன். அது நீங்கள் படம் பார்க்கும்போது இப்பயே சொல்ல முடியாது, இந்த படத்தை பற்றி தான் ஆர்வமாக இருக்குங்களா? நீங்க சொன்னீங்கன்னா என்ன மாதிரி, அது நல்ல படம் தான், அதுவும் வந்து பாருங்க. ஓகே, அது இப்போ சொல்ல மாட்டேன், அதை அடுத்து சொல்றேன். நன்றி, வணக்கம். வந்த எல்லாருக்கும் நன்றி. அந்த தீர்வு தான் நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். நான் தீர்வு எதுவுமே சொல்ல முடியாது, தனி மனிதன் நானும். நான் வந்து தீர்வு இங்க எல்லாமே ஒன்னாதான், நாங்க வந்தாரே வளர்ப்போம் தமிழம் தான். நான் தனி மனிதன் எல்லாரும் நம்ம தீர்வு கண்டிப்பா தீர்வு நீங்க எல்லாரும் தான் சொல்லணும். என்னென்ன கேட்க நீங்க எல்லாருமே சொல்லணும், நம்ம கையில தான் அந்த மாதிரி. அதுக்குதான் இந்த படத்தை தான் நம்ம பண்றோம். அந்த மாதிரி ஒரு பேர் வருதுங்கிறாங்க மறைமுகமா, அதுதான் சொல்றாங்க. சரிங்களா?